சேவை மையங்கள் இருக்கிறது கிராமப்புறங்கள்லாம். அதுல என்னன்னா சிட்டா வாங்கிக்கலாம், பட்டா வாங்கிக்கலாம். இன்னைக்கு ரெவன்யூத்துறை சமூக திட்டங்களை இந்த கூட்டுறவுத்துறை செய்து கொண்டிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீதிபடி குறுவை சம்பா தொகுப்பு மானியம் நிலவரி ரத்து என ஒரு கோடியே 14.6 கோடி ரூபாய் நகைக்கடன் மட்டும் கொடுத்து சாதனை படைத்திருக்கிறோம். கூட்டுறவுத்துறை மூலமாக கடந்த 8ஆம் 31 2019 வரை பாத்தீங்கன்னா புயல் நிவாரணம், வறட்சி நிவாரணம், தனியார் வங்கிகளுக்கு தேசிய வங்கிகளுக்கு இணையாக இந்த வங்கிகளை கொண்டு வரணும். அப்பதான் இந்த கூட்டுறவு வங்கி சிறப்பாக இயங்க முடியும். வாடிக்கையாளர்களுக்கு வசதி செய்து கொடுக்கணும்னு சொல்லி அம்மா அவர்கள்தான் சட்டத்தை திருத்தி உதவி செய்து இன்னைக்கு அனைத்து வங்கிகளும் தொடக்கப்படியாக கொண்டியம்பட்டி அடுத்தபடியாக தாம்போ கடல் திட்டத்தின் 4,25,000 வழங்கப்படுகிறது. தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம், நகர கடன் சங்கம், சிறந்த நகர கடன் சங்கத்திற்காக திருநகர் நகர கடன் சங்கம், சிறந்த நகர கடன் சங்கத்திற்காக திருநகர் நகரை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் வட்டியில்லா பயிர்கடன் கொடுக்கணும் அம்மா அவர்கள் கொடுக்கிறார். நியாயமா? உங்களை தான் கேட்கிறேன் நிஜமானங்களே, சொல்லுங்க நியாயமா? நரசு நிறைய போயிட்டே இருக்கும், நீங்க அப்புறம் ரொம்ப சோர்ந்துட்டு போயிருவீங்க. ஆனா எவ்வளவு எவ்வளவோ செஞ்சிருக்கோம், ஆனா இந்த அரசு ஒண்ணு செய்யல ஒண்ணு செய்யலன்னு சொல்றாரு. எப்படி சொல்வது? கண்ணிருந்தும் பார்க்காதவராக இருக்கிறார். அவருக்கு நீங்க தான் ஏதாச்சும் பட்டத்தை கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கொடுத்துருக்கோம் சாதனை இல்லையா? இதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த அவங்க 5 ஆண்டுகளை கொடுத்தது, மொத்தமே 5 ஆண்டுகளை கொடுத்தது 9,163 கோடி மட்டும்தான். ஆனா அம்மாவுடைய அரசு எவ்வளவு கொடுத்திருக்குன்னு இங்க சொன்ன 46,350 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். எது பெருசு என்பதை நீங்களே புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு அவங்க விவசாயம் பொய்த்து போயிற காலங்களில் வறட்சி மழை வெள்ளம் இதெல்லாம் பொய்த்து போயிரு இல்லையா விவசாயம், அந்த பயிர் காப்பீட்டு பெற்று தருவதில் தமிழகம் தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 26,14,962 விவசாயிகளுக்கு 6,163 கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்து இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழகம் தான், அம்மாவுடைய அரசு தான். இப்ப தப்பு இந்த நலத்திட்டங்கள்லாம் வாங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு பல்வேறு சாதனைகள் செய்து